ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்க கண்களை மூடி இந்த கதையில வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3, அத்தியாயம் 5, வெண்புறா. கடல்புறாவின் முதல் போரை முழுதும் காணாமல் மண்டையில் அடிபட்டு நினைவிழந்து 2 நாட்கள் இளைய பல்லவனின் அரை பஞ்சனையில் கிடந்த பலவர்மன், கடல் மோகினியை அடைவதிலிருந்த ஆபத்தை எடுத்து குணவர்மனுக்கு சொல்லி புலம்பிய அதே சமயத்தில், கடல்புறாவின் தளத்தின் ஒரு மூலையில் கடல்புறாவின் எழிலை விட 1000 மடங்கு அதிக எழிலுடன் விளங்கிய வெண்புறா ஒன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடந்ததென்றால் அதற்கு காரணங்கள் பல இருந்தன. முதல் காரணம் கடல்புறாவின் பிரமிக்கத்தக்க போர் முறை. 2வது காரணம் அந்த சந்திப்புக்கு உந்திய விதியின் விசித்திரகரம். இப்படியாக பல காரணங்களை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்ததால் மகிழ்ச்சி உடலையும் உள்ளத்தையும் ஆட்கொள்ள நின்ற அந்த வெண்புறா பக்கத்திலிருந்த வேட்டுவனை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தது. அந்த பார்வையில் அர்த்தங்கள் பல புதைந்து கிடந்தன. கேள்விகளும் பலபட எழுந்து ஒளித்தன. புதைந்து கிடந்த பொருள்களை புரிந்து கொண்டான் அந்த வேட்டுவன். கேள்விகளுக்கும் அவனால் பதில் சொல்ல முடியும். ஆனால் புரிந்ததை புரிந்ததாக காட்டிக்கொள்ள முடியவில்லை அவனால். கேள்விகளுக்கு எழுந்த பதிலை நாவும் சொல்ல மறுத்தது. இப்படியொரு விபரீத நிலை உண்டா என்று எண்ணிய வேட்டுவன் வேறு துறையில் பேச்சை திருப்ப கேட்டான். வெண்புறாவுக்கு கடல்புறாவை பிடித்திருக்கிறதா என்று. வெண்புறா தன் அழகிய கண்களை திருப்பி சிவந்த வாயையும் திறந்து பதில் கூறியது. வேட்டுவருக்கு பிடித்த எதுவும் வெண்புறாவுக்கும் பிடிக்கும். வேட்டுவன் நகைத்தான். வேட்டுவனுக்கு பிடிப்பது புறாவுக்கு எப்படி பிடிக்கும்? வேட்டுவனே புறாவை பிடிப்பவனாயிற்றே என்றும் கேட்டான். இந்த புறாவை வேட்டுவர் பிடிக்கவில்லையே என்று கூறி வெண்புறாவும் நகைத்தது பதிலுக்கு. வேறு யார் பிடித்தது வெண்புறாவை? பொய்கோபத்துடன் கேட்டான் வேட்டுவன். விதி பிடித்தது. அப்படியானால் வேட்டுவன் எதை பிடித்தான்? புறா இருந்த கூண்டை பிடித்தார். ஆனால் கூண்டுக்கள் இருந்தது என்னவென்பது அவருக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் மோசம் நடந்திருக்கும். என்ன மோசம்? கூண்டை பிடித்திருக்க மாட்டார். ஏன்? புறாவுக்கு அபாயம் நேருமோவென்று திகில் அடைந்திருப்பார். புறாவிடம் அத்தனை ஆசையா அவனுக்கு? ஆம். அதை உண்ண ஆசையா? உண்ண ஆசையோ உள்ளத்தில் என்ன ஆசையோ? சொல் வெண்புறாவே. கலகலவென்று நகைத்தது வெண்புறா. கூண்டின் திறந்த வாயிலுக்குள் வலிய நுழையவும் செய்தது. வேட்டுவன் கரங்கள் கூண்டின் கதவுகளென திறந்தன. அதில் நுழைந்த வெண்புறா தன் அழகிய தலையை வேட்டுவன் மார்பின் மீது சாய்த்து கொண்டது. வேட்டுவன் அழைத்தான் அதன் காதுக்கருகில் தன் உதடுகளை கொண்டு போய். வெண்புறாவே என்று. வெண்புறா பதிலுரைக்க மறுத்தது. வீட்டுப்புறாவே என்று அழைத்தான் மீண்டும் வேட்டுவன். அதற்கும் பதிலில்லை. கடல்புறாவே என்றான் வேட்டுவன் 3வது முறையும். அதற்கும் பதில் கிடைக்காது போகவே ஏன் பதிலில்லை, கோபமா என்றும் வினவினான். இந்த புறாவுக்கு சொந்த பெயரும் இருக்கிறது என்று வந்தது பதில் சற்று கோபத்துடன். தங்கம் என்று அடுத்தபடி அழைத்தான் வேட்டுவன் மீண்டும். அதல்ல என் பெயர். இந்த பதிலும் உஷ்ணமாகவே உதிர்ந்தது. சொர்ணம் என்று மெல்ல அழைத்தான் அவன். காஞ்சனா என்ற பெயரும் மறந்துவிட்டதா இளைய பல்லவருக்கு? அதிக உஷ்ணத்துடன் எழுந்தது கேள்வி. இளைய பல்லவன் காஞ்சனாதேவியை இறுக பிடித்து கொண்டு பலமாக நகைத்தான். கடல்புறாவின் பக்கத்தே மெல்லமே அரைந்து கொண்டிருந்த அலைகளும் அவனுடன் சேர்ந்து நகைத்தன. எதற்காக நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. வீணாக கோபம் வருகிறதே உனக்கு என்று நகைத்தேன் என்று பதில் கூறினான் படைத்தலைவன்.
வீணாக கோபம் வரவில்லையே, ஏதேதோ பெயர் வைத்து கூப்பிடுகிறீர்களே என்றுதான் கோபித்தேன். என்ன அப்படி கூப்பிட்டு விட்டேன்? பாலூர் பெருந்துறையில் வீட்டுப்புறா என்றீர்கள், காட்டுப்புறா என்றீர்கள், கடல்புறா என்றீர்கள், இப்போது வெண்புறாவாக மாறிவிட்டது. அதில் பேசாதீர்கள். அதுதான் அப்படி என்றால் இப்பொழுது தங்கம் சொர்ணம் என்று ஏதேதோ புது பெயர்கள் வைக்கிறீர்கள் என்று மேலும் புரிந்து தள்ளப்போன காஞ்சனாதேவியின் வாயை ஒரு கையால் புத்திய இளைய பல்லவன், அடடே, நிறுத்த மாட்டேன் என்கிறாயே, பெண்களை பேசவிட்டால் நிறுத்த மாட்டார்கள், கொஞ்சம் பொறு என்றான். எதற்கு பொறுக்க வேண்டும் என்று வினவினாள் அவள் வாயை மூடிய அவன் கையை தன் கையால் அகற்றி. அவசரப்படுவதே பெண்களுக்கு அலுவலாக போய்விட்டது என்றான் இளைய பல்லவன். அவசரப்படாவிட்டால் என்ன விளக்கி விடுவீர்கள் என்று காஞ்சனாதேவி அவன் மார்பில் சாய்ந்தபடியே அவன் முகத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தினாள். இளைய பல்லவன் கண்கள் அவள் கண்களுடன் சில வினாடிகள் உறவாடின. அந்த உறவாடலுக்கு, உறவாடலால் உந்தப்பட்ட உணர்ச்சிகளுக்கு சூழ்நிலையும் பெரிதும் உதவி செய்தது. கடல்புறாவின் முதற்போர் முடிந்து 2 நாட்களாகி 3ஆம் நாளிரவு முதிர்ந்து விட்டதால் ஆரம்ப மதியும் மறைந்து இருள் சூழ்ந்து கிடந்த நேரம் அது. எசமான் அகன்றுவிட்ட நேரங்களில் பணியாட்கள் பிரகாசிப்பதைப் போல வெண்மதி மறைந்து விட்டதால் தாரகைகள் பிரமாதமாக ஜொலித்து கொண்டிருந்தன. போர் நடந்த அன்று வீசிய பெருங்காற்று மறைந்து மந்த மாறுதம் போல மெல்ல வீசிக்கொண்டிருந்தது. ஆகவே கடல் அலைகளின் ஆர்ப்பாட்டமும் அடங்கி கடல்புறா ஒரே சீரான வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்கள் தேவையான அளவுக்கு புடைத்திருந்ததால் கடல்புறாவின் அழகு இணையற்றதாயிருந்தது. இரவு ஏறிவிட்டதாலும் அவசியம் எதுவுமில்லாததாலும் பந்தங்களில் சிலவும் விளக்குகளில் சிலவுமே தளத்தில் எரிந்து கொண்டிருந்ததால் தளத்தின் சில பாகங்களில் மட்டுமே வெளிச்சம் விழுந்திருந்தது. அப்படி விழுந்திருந்த வெளிச்சப் பகுதிகளை விளக்கி இருள் சூழ்ந்த இடமாக பார்த்து ஒதுங்கி பரஸ்பர அணைப்பில் நின்ற அந்த காதலர் இருவரும் தெய்வவானத்தின் கீழே நின்ற இரு அற்புத குழந்தைகள் போல காட்சியளித்தார்கள். அவர்கள் இணைப்பை பார்த்து அவர்களை பிரிக்க விரும்பாத கடலின் அடிப்பகுதி உச் சர் என்று புதுவிதமான எச்சரிக்கையை சூழ்நிலைக்கு செய்து கொண்டிருந்தது. இயற்கையின் இந்த எண்ணத்தை அள்ளும் சூழ்நிலையில் காஞ்சனாவின் அஞ்சனை விழிகளை கவர்ந்து நின்ற இளைய பல்லவனின் காந்த கண்கள் நீண்ட நேரம் அவள் உள்ளத்தையே விழிகள் மூலமாக பார்த்து விடுவன போல் அசைவற்று நின்றன. அவை உள்ளத்தை ஊடுருவியும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காஞ்சனாதேவி ஏன் அப்படி சங்கடப்பட்டு படைத்தலைவன் பிடியில் அசைய வேண்டும்? அவள் நாசி ஏன் மெல்ல மலர முற்படும் செண்பக மொட்டு போல லேசாக விரிந்து புடைத்து பெருமூச்சொன்றை வெளியிட வேண்டும்? அவள் மார்பு ஏன் இழந்து ஒரு முறை தாழ வேண்டும்? அவள் பொன்னிற கன்னம் ஏன் அவன் மார்பில் புரண்டு உராய வேண்டும்? தனது உள்ளத்தையே அலசி பார்க்கும் படைத்தலைவனின் கண்களை பார்க்க சக்தியற்ற காஞ்சனாதேவி சில வினாடிகளுக்குள்ளாகவே தன் கண்களை அவன் காந்த விழிகளிலிருந்து விடுவித்து கொண்டாள். மேலும் தன்னை சுற்றி இளைய பல்லவன் பின்னிவிட்ட இன்ப வலையிலிருந்து விடுபடவும் முயன்ற அவள் அந்த வலை எத்தனை பலமானது என்பதையும் புரிந்து கொண்டாள். வேடன் விரித்த வலையில் விழுந்துவிட்ட தன்னை புறாவென்று அவன் நினைப்பதில் தவறில்லை என்றே நினைத்தாள் அவள். மற்றதும் தவறில்லை என்பதை சுட்டிக்காட்ட முயன்ற இளைய பல்லவன் மெதுவாக சொன்னான், காஞ்சனாதேவி, உன்னை புறாவாகத்தான் நான் எண்ணுவேன். அதை நீ மாற்ற முடியாது. முதலில் பாலூர் பெருந்துறையில் சாளரத்தின் மூலம் வந்ததே தூது புறா. அந்த காட்டுப்புறாதான் உன் அறையிலிருந்து என் அறைக்கு உன்னை இழுத்து வந்தது. நினைப்பிருக்கிறதா உனக்கு? அப்பொழுதும் வெண்மையான ஆடைதான் நீ புனைந்திருந்தாய். இதோ இன்று புனைந்திருக்கும் இதே வெண்பட்டுத்தான் என்று நினைக்கிறேன். இந்த வெண்பட்டு அன்று கூட உன் பொன்னிற மேனிக்கு எத்தனை சோபையை அளித்தது தெரியுமா காஞ்சனா? அன்று அந்த புறாவை தொடர்ந்து ஓடி வந்ததை இன்று வரை நான் மறக்க முடியவில்லையே.
காஞ்சனா தேவி உணர்ச்சி வசப்பட்டு கிடந்ததால் பதிலேதும் சொல்லவில்லை. இளைய பல்லவனே மேற்கொண்டு பேச முற்பட்டு, இன்றிரவு அந்த வெண்பட்டை புனைந்து நீ அறையிலிருந்து வெளிப்போந்த போது நான் இருக்குமிடத்தை மறந்தேன். அதோ கூட வரும் இரு மரக்கலங்களை மறந்தேன். கடலை கூட மறந்தேன். பாலூர் பெருந்துறையில் அந்த வெளிநாட்டு பிரமுகர் வீதி மாளிகையில் இருப்பதாகவே நினைத்தேன். அதே வெண்புறா என் முன் காட்சியளித்ததை நினைத்தேன். அந்த வெண்புறாவை எண்ணி புறாவினால் இணைக்கப்பட்ட நமது இதயங்களை எண்ணித்தான் இந்த மரக்கலத்துக்கும் கடல்புறா என பெயர் சூட்டினேன். ஆகவே வெண்புறாவென்று உன்னை அழைத்ததில் தவறில்லை என்றான். அப்படியானால் தங்கம் சொர்ணம் என்ற புதுப்பெயர்கள்? காஞ்சனாதேவி மெல்ல முணுமுணுத்தாள். தங்கம் சொர்ணம் பொன் காஞ்சனம் எல்லாமே ஒரே உலோகத்தின் பெயர்கள்தாம் என்று இளைய பல்லவனும் முணுமுணுத்து அவள் கன்னத்தை தடவி கொடுத்து புன்முறுவலும் கூட்டினான். அப்படியானால் நான் உலோகமா ஜடப்பொருளா? என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? தங்கத்தை நாடி திரிபவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் அப்படி தேடவில்லையே, தானாக வந்துதானே காலில் இடறியது. காலிலா? இல்லை இல்லை, கடலில். எப்படி இருந்தால் என்ன, அதிர்ஷ்டக்காரனை ஸ்ரீதேவி வழிய வந்து அடைகிறாள். காஞ்சனாதேவி சற்று வாய்விட்டு நகைத்தாள். கெட்டிக்காரத்தனமாகத்தான் பேசுகிறீர்கள் என்றும் சொன்னாள் நகைப்புக்கிடையே. ஆனால் என்று மேலும் ஏதோ சொல்ல முற்பட்டு நிறுத்தினாள். என்ன ஆனால் என்று வினவினான் இளைய பல்லவன். நான் போரில் கிடைத்த அடிமைதானே? இங்குதான் ஆச்சரியம் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்? சாதாரணமாக ஒரு மரக்கலம் மற்றொரு மரக்கலத்தை வெற்றி கொள்ளும்போது பிடிபடும் மரக்கலத்தில் இருப்பவர்கள் பிடித்த மரக்கலத்தின் தலைவனிடம் அடிமைப்படுவார்கள். இங்கு விஷயம் நேர்விரோதமாயிருக்கிறது. இதை கேட்ட காஞ்சனாதேவி கலகலவென நகைத்தாள். அவளை இன்னும் மிருகி பிடித்தான் இளைய பல்லவன். அந்த நிலையில் சற்று திடப்பட்டு பேசினான் அவன். காஞ்சனாதேவி, விதி நம்மை திடீர் திடீரென எதிர்பாராத இடங்களில் முட்ட வைக்கிறது. முன்பு பாலூர் பெருந்துறை, இப்பொழுது கடல் மோகினிக்கு அருகில். இதிலும் நான் விதியின் கரத்தை காண்கிறேன் என்றான். கடல் மோகினியா என்று வினவினாள் காஞ்சனாதேவி. ஆம் தேவி, நக்காவரம் தீவுகளை தமிழகத்தில் அப்படித்தான் அழைக்கிறோம். ஏன்? இது ராஜேந்திர சோழதேவர் வைத்த பெயர். எதற்காக அப்படி பெயர் வைத்தார்? தமிழகத்திற்கும் பொற்கிரசே எனப்படும் சொர்ண பூமிக்கும் இடையே இருக்கின்றன இந்த நக்காவரம் தீவுகள். இவற்றின் ஓரங்களை புஷ்பசோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. ஆகவே இந்த தீவுகளின் கூட்டத்தை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழத்தேவர் இவற்றுக்கு தென்கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று பெயர் வைத்தார். என்ன அழகான பெயர் என்றாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் முகத்தில் பெருமையின் சாயை மிக பெரியதாக படர்ந்தது. ராஜேந்திர சோழத்தேவரை போன்ற வீரரும் ரசிகரும் தமிழகத்தில் இருந்ததில்லை காஞ்சனாதேவி. அவர் கங்கை கொண்டதுமே வியந்த பாரதம் அவரை கங்கை கொண்ட சோழர் என்று அழைத்தது. அவர் கங்கையை கொண்டதன்றி கடாரத்தையும் ஏன் அந்த கீழ்திசை முழுவதையுமே வெற்றி கொண்டதும் உலகமே வியந்தது. அத்தகைய வீரர் இந்த நக்காவரம் தீவுகளை கண்டார். அதன் ஓரங்களில் மண்டி கிடந்த புஷ்ப சோலைகளை கண்டார். ரசிகரான அந்த பேரரசர் இதற்கு தென்கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று பெயரிட்டார். காலம் பெயரை தேய்த்தது. புஷ்ப ஒட்டியானம் மறைந்தது. தென் என்ற சொல்லும் மறைந்தது. கடல் மோகினி மாத்திரம் மிஞ்சியது என்றான் இளைய பல்லவன். சரி, இந்த கடல் மோகினிக்கும் நாம் சந்தித்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. பெரும் சம்பந்தம் இருக்கிறது தேவி. பாலூர் பெருந்துறைக்கு நீங்கள் வந்தது ஸ்ரீவிஜயத்தின் ஜெயவர்மன் ஆதிக்கத்தை குலைக்க. அதை பற்றி அங்கு பேசினோம். ஆனால் அதன் அலுவல் துவங்கப் போவது கடல் மோகினியில் என்றான் இளைய பல்லவன். அவன் கூறுவதை ஆமோதிப்பது போல் கடல் புறாவின் தாரைகள் மற்றமொரு முறை பெரிதாக சப்தித்தன. கடல் மோகினியை நெருங்குகிறோம் வெண்புறாவே. இனி புஷ்ப சோலைகளில் வெண்புறா இஷ்டப்படி திரியலாம். ஆனால் பறந்தோடி விட முடியாது. கூட வேடனும் இருப்பான்.
என்று கூறினான் இளைய பல்லவன் தாரைகளின் அலறலை கேட்டதும். இதற்கு சற்று முன்புதான் கெட்டது குடி என்று அக்கரமந்திரத்தின் பஞ்சனையில் நினைவிழந்தான் பலவர்மன். அடுத்த இரண்டு நாளிகைகளுக்குள்ளாகவே பலவர்மன் சொன்னது சரி என்பதற்கு அடையாளம் கிடைத்தது. உள்ள ஆபத்தை அறிவிக்க வந்த அமீர் முகத்தில் ஈயாடவில்லை. அமீரின் முகபாவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த இளைய பல்லவன், என்ன அமீர் என்று வினவினான் கவலையுடன். நாம் மோசம் போய்விட்டோம் என்றான் அமீர். என்ன மோசம் போய்விட்டோம் என்று கேட்டான் இளைய பல்லவன். இப்படி வாருங்கள் என்று இளைய பல்லவனை தனியாக அழைத்துச் சென்ற அமீர் ஏதோ மிக இரகசியமாக சொன்னான். அதை கேட்டு திரும்பி வந்த இளைய பல்லவன், காஞ்சனா, நீ உன் தந்தை இருக்கும் இடம் போ, அங்கேயே இரு, நான் சொல்லும் போது தளத்துக்கு வரலாம் என்று கூறிவிட்டு நடு பாய்மரத்தண்டை நோக்கி ஓடினான். அடுத்த நிமிஷம் இளைய பல்லவனும் அமீரும் அந்த பாய்மரத்தின் உச்சிக்கு தொத்தி தொத்தி போய்க் கொண்டிருந்தார்கள். 5ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3 அத்தியாயம் 6. மருந்தும் மந்திரமும். அணுகி வரும் ஆபத்து மலை போல் இருந்தாலும் அசையாத நெஞ்சுரம் படைத்த அமீரின் முகத்திலேயே கலவரம் நிரவி கிடந்ததையும், நாம் மோசம் போய்விட்டோம் என்று அவன் அச்சத்துடன் இணைந்து கூறி தன்னை தனியே வரும்படி அழைத்ததையும் கண்ட இளைய பல்லவன், எதிர்நோக்கி வரும் ஆபத்து உண்மையில் பெரியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டானாகையால் அருகிலிருந்த காஞ்சனாதேவியை சட்டென விட்டு அமீருடன் சற்று எட்டச் சென்று, என்ன அமீர், நாம் என்ன மோசம் போய்விட்டோம் என்றான். அமீரின் பெருவிழிகள் இளைய பல்லவனை சஞ்சலத்துடன் ஏறெடுத்து நோக்கின. நக்காவரம் நாம் ஓராண்டுக்கு முன் பார்த்த நிலையில் இல்லை என்ற அவன் பெரு உதடுகளிலிருந்த சொற்களிலும் அது சந்தேகமர ஒளித்தது. வேறு எப்படி இருக்கிறது என்று வினவினான் இளைய பல்லவன். அமீரின் குரலிலும் முகத்திலும் தெரிந்த கவலையால் தானும் கவலைக்குள்ளாகி, விரோத பாவத்தில் இருக்கிறது என்று விளக்கினான் அமீர். நக்காவரமா? ஆச்சரியத்துடன் வினவினான் இளைய பல்லவன். ஆம், நக்காவரம் தமிழர்கள் வசமில்லையா? இல்லை என்று தெரிகிறது. அங்குள்ள சோழ நாட்டு படைப்பகுதி என்ன ஆயிற்றென்று தெரியவில்லை. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள்? நக்காவரத்தை அணுக வேண்டாம் என்று பலவர்மன் சொன்னதாக முதலில் கண்டியத்தேவர் சொன்னார். 2 நாட்களாக நினைவிழந்து படுத்திருந்த பலவர்மன் கடல் மோகினியில் ஆபத்து, கப்பலை திருப்பு என்று அடிக்கடி கூவியதாக அவனுக்கு சிகிச்சை செய்த சேந்தன் சொன்னான். ஓராண்டுக்கு முன்னர் நக்காவரத்தில் தமிழர் குடியிருப்பும் படையிருப்பும் இருந்ததை பார்த்திருந்ததால் பலவர்மன் வீண் பிரம்மையில் உளறுகிறான் என்று நினைத்தேன். நானும் அப்படித்தான் நினைத்தேன். என்னிடமும் கடல் மோகினியில் ஆபத்து காத்திருப்பதாக பலவர்மன் கூறினான். தமிழர் குடியிருப்பில் தமிழர் ஆதிக்கத்துக்குள் இருக்கும் அந்த தீவுகளில் என்ன ஆபத்து இருக்க முடியும் என்று நானும் தான் எண்ணினேன் என்றான் இளைய பல்லவன். நாம் எண்ணியது தவறு இளைய பல்லவரே, மேலே வாருங்கள், காட்டுகிறேன் என்ற அமீர் சற்று தூரத்தே இருந்த நடு பாய்மரத்தின் உச்சியை தன் பெருவிழிகளால் நோக்கினான். அமீரின் நோக்கமின்னதென்று புரிந்து கொண்ட இளைய பல்லவன் காஞ்சனாதேவியை அணுகி அவளை தனது அறைக்கு போகச் சொல்லிவிட்டு அமீருடன் நடு பாய்மரத்தண்டில் ஏறிச் சென்றான். மரத்தில் தொற்று ஏறும் மந்திகளை விட அதிக லாவகமாகவும் துரிதமாகவும் பாய்மரத்தண்டில் ஏறிச் சென்ற அமீரையும் இளைய பல்லவனையும் அவர்கள் உச்சியை அடையும் வரையில் பார்த்து கொண்டு தளத்தின் மீதே நின்ற காஞ்சனாதேவி உள்ளே எழுந்த விசாரத்தின் விளைவாக பெரும் மூச்சொன்றை விட்டுவிட்டு அக்கரமந்திரத்தை நோக்கி நடந்தாள். நடு பாய்மரத்தின் உச்சிக்கருகிலிருந்த சக்கரவட்ட மரப்பலகையில் அமீருடன் நின்று கொண்ட இளைய பல்லவன் தூரத்தே தெரிந்த நக்காவரம் தீவுகளை நோக்கி கண்களை ஓடவிட்டான். 4 பெரும் தீவுகளையும் புள்ளி புள்ளியாக பல திட்டுகளையும் கொண்டிருந்த நக்காவரம் தீவு கூட்டத்தை கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று தமிழர்கள் அழைத்ததில் தவறில்லை என்றே இளைய பல்லவன் அந்த வினாடியில் நினைத்தான். கடல் மோகினி தீவு கூட்டத்தின் ஓரங்களில் மண்டி கிடந்த பூமரச்சோலைகள் அந்த இரவில் கண்ணுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் புஷ்பங்களின் நறுமணம் மட்டும் இளைய பல்லவன் நாசியை எட்டியதாகையால்
நக்காவர முகப்புத்தீவின் தூரம் அதிகமில்லை என்பதை புரிந்து கொண்டான் படைத்தலைவன். தூரத்தே அடர்த்தியாக கரையில் என தெரிந்தது. கரையோர தோப்பில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட இளைய பல்லவன் மீண்டும் அந்த திசையிலேயே கண்களை ஊன்றிக்கொண்டு, கடல் மோகினியின் முகப்புத்தீவுக்கு அரைக்காத தூரமே இருக்கிறது அமீர் என்று உள்ளத்தில் எழுந்ததை வெளிப்படையாகவும் காரணமாகவே சொன்னான். படைத்தலைவர் ஊகத்தில் தவறில்லை என்று ஆமோதித்தான் அமீர். தரை அரைக்காதத்திற்குள் இருந்தால்தான் புஷ்பவாசனை நாசியை எட்டும் என்று புதிதாக கண்டுபிடித்து விட்டவன் போல் கூறினான் படைத்தலைவன். ஆம், ஏதோ ஆமோதிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது அமீரின் பதில். நமக்கும் கடல் மோகினி கரைக்கும் உள்ள தூரம் அதிகம் இருந்தால் கரையோ தோப்போ கண்ணுக்கு புலப்படா. ஆம் ஆம். இதற்கு பிறகு சில வினாடிகள் மௌனம் சாதித்த இளைய பல்லவன் தான் நின்று கொண்டிருந்த நடுமரத்தின் பாயின் புடைப்பையும் தூரத்தே இருந்த கரையின் நிலையையும் பல வினாடிகள் ஆராய்ந்தான். பிறகு மீண்டும் அமீரை நோக்கி, அமீர், காற்று இருக்கும் வன்மையை பார்த்தால் விடுவதற்கு முன்பே நாம் கடல் மோகினியின் பிரதான துறைமுகத்தை அணுகிவிடுவோம் என்றான். சந்தேகமில்லாமல் அணுகிவிடுவோம் என்றான் அமீர். அணுகினால் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன இளைய பல்லவனை இடைமறித்த அமீர், அதோ அந்த நான்கு பிசாசுகள் காத்திருக்கின்றன நம்மை வரவேற்க என்று துறைமுகத்தின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டினான். அந்த இடத்தை முன்பே கவனித்து அங்கு காத்திருந்த நான்கு பிசாசுகளையும் பார்த்துவிட்ட இளைய பல்லவன், அந்த நான்கு ஏன் தமிழருக்கு சொந்தமாயிருக்கக்கூடாது என்று வினவினான். துறைமுகத்தை அடுத்துள்ள கோட்டையின் ஸ்தூபி அதோ அந்த தோப்புக்குள் தெரிகிறதல்லவா என்று தீவில் இருந்த ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான் அமீர். ஆம், தெரிகிறது, நடுவே சிறிது வெண்மையாய் என்று தலையை ஆட்டினான் இளைய பல்லவன். அந்த ஸ்தூபியின் உச்சியில் விளக்கு இருக்கிறதா? இல்லை. துறைமுகத்தலத்தில் எங்காவது விளக்கு இருக்கிறதா? இல்லை, எங்குமே விளக்கில்லை. ஊர் உறங்குகிறது, பிரதான மாளிகை கூட உறங்குகிறதென்றெல்லாம் வைத்துக் கொள்வோம், ஆனால் கலங்கரை விளக்கம் கூடவா உறங்கும்? இப்படி கேட்ட அமீர் துறைமுக முனையில் தெரிந்த ஒரு பெரும் தூணை சுட்டிக்காட்டினான். தூரம் அதிகம் இருந்ததால் அது ஒரு தூணாக இளைய பல்லவன் கண்களுக்கு தெரியாவிட்டாலும், தூர கிழக்கில் பல வருஷங்கள் அகூதாவுடன் கழித்திருக்கும் அமீரின் கூரிய கண் பார்வையும் யூகமும் தவறாயிருக்க முடியாதென்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவன், ஆமாம் அமீர், எந்த துறைமுகத்திலும் கலங்கரை விளக்கத்தை அணைக்க மாட்டார்கள். ஏன் அதை அணைத்து விட்டார்கள் இங்கே என்று கேட்டான். தூர கிழக்கு நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு படைத்தலைவரே. புதிதாக பிடிக்கப்படும் தீவுகளில் அதை பிடிப்பவர்கள் ஆதிக்கம் நிலைக்கும் வரை கலங்கரை விளக்கம் எரியாது. வேறு விளக்குகளும் இல்லங்களுக்கு வெளியே அனுமதிக்கப்பட மாட்டாது. கடற்கரை எங்கனும் காவல் மட்டும் பலமாயிருக்கும் என்று அமீர் விளக்கினான். கடற்போரில் வெகு சீக்கிரம் மிகுந்த திறமை எய்தியிருந்த இளைய பல்லவனுக்கு அந்த பகுதியில் இருந்த தீவுகளின் பழக்க வழக்கங்கள் சரியாக தெரியாதிருந்தாலும் அமீரின் விளக்கத்திலிருந்து பல விஷயங்களை அவன் யூகித்து கொண்டான். அவன் யூகித்து கொண்ட விஷயங்களில் முதலாவது, கடல் மோகினி சமீப காலத்தில் கைமாறியிருக்கிறதென்பது. ஆகவே அதுவரை அங்கிருந்த தமிழர் ஆதிக்கம் நீங்கிவிட்டது என்பது இரண்டாவது. தமிழர் விரோதிகளிடம் சிக்கியிருந்தால் ஒன்று ஸ்ரீவிஜயத்திடம் சிக்கியிருக்க வேண்டும் அல்லது கலிங்கத்திடம் சிக்கியிருக்க வேண்டும் என்பது மூன்றாவது. இரண்டும் தூர கிழக்கில் கடலாதிக்கம் உள்ள நாடுகள். ஆகவே கடல்புறாவை எதிர்க்க சித்தமாயிருப்பவை என்பது நான்காவது. எதிரே தூரத்தில் துறை முகப்பில் தெரிந்த நான்கு பிசாசுகளும் நான்கு பெரும் மரக்கலங்கள் என்பது ஐந்தாவது. ஆறாவது ஒன்றிருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு மட்டும் விடை கிடைக்கவில்லை இளைய பல்லவனுக்கு. கடல் மோகினி கலிங்கத்திடம் இருந்தாலும் ஸ்ரீவிஜயத்திடம் இருந்தாலும் பலவர்மன் அச்சமுற காரணமில்லை. அப்படியானால் ஏன் திகில் படுகிறான் அவன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இளைய பல்லவன். ஆகவே தன் யூகத்திற்கு மேற்பட்ட மர்மம் ஒன்று எதிரேயுள்ள துறைமுகத்தில் தன்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்ட இளைய பல்லவன், சரிவா அமீர் என்று அந்த அரபு நாட்டு வணிகனை அழைத்து கொண்டு பாய்மரத்தின் கீழே இறங்கி தளத்துக்கு வந்து சில வினாடிகள் யோசித்துவிட்டு, அமீர்,
இந்த நிலையை சற்று சாமர்த்தியத்துடன் தான் கையாள வேண்டும் என்று கூறினான். உண்மைதான் படைத்தலைவரே என்று அமீர் கூறினான். அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டான் இளைய பல்லவன். நமது மரக்களத்திலும் நம்மை தொடரும் இரண்டு மரக்களங்களிலும் உள்ள பந்தங்களையும் விளக்குகளையும் அணைத்துவிட வேண்டும். இப்பொழுது நமது மரக்களத்தில் மூன்று பாய்களே விருந்திருக்கின்றன. மற்றொன்றையும் விரித்துவிட்டால் இருட்டிருக்கும் போதே நாம் துறைமுகத்திற்குள் பிரவேசித்து விடலாம். பிறகு நமது கடல் புறாவையும் மற்ற இரு மரக்களங்களையும் கொண்டு அந்த நான்கு மரக்களங்களையும் அழித்து விடலாம். அமீரின் திட்டத்துக்கு இளைய பல்லவன் முகத்தில் சிறிதும் ஆதரவில்லை. தீவிர சிந்தனையில் இளைய பல்லவன் இறங்கிவிட்டதை அவன் முகம் சந்தேகமர நிரூபித்தது. பல வினாடிகள் மௌனமாயிருந்த பிறகு இளைய பல்லவன் சொன்னான், அமீர், உன் திட்டங்களில் இரண்டு பலவீனங்கள் இருக்கின்றன என்று. என்ன பலவீனங்கள் என்று ஏதும் புரியாமல் வினவினான் அமீர். முதலாவது, உன் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நமது மரக்கலம் வருவதை துறைமுக வீரர்கள் காணாதிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை பெரும் பந்தங்களுடன் விளக்குகளுடன் நமது மரக்கலம் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அதோ அந்த நான்கு மரக்கலங்களும் போருக்கு தயாரில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது ஒன்று இருக்கிறது. என்ன படைத்தலைவரே? நாம் கைப்பற்றியிருக்கும் இரண்டு மரக்கலங்களில் உள்ள கலிங்கத்து மாலுமிகள் ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் ஏன் ஒத்துழைக்க வேண்டும்? நம் கைவசம் இருக்கும் மாலுமிகளை கொண்டு மூன்று மரக்கலங்களை நடத்திச் செல்வதே கஷ்டம். போர் என்றால் எப்படி சாத்தியம் என்று வினவினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் சொல்லியதில் உண்மை ததும்பி கிடந்ததை கவனித்த அமீர், ஓராண்டுக்குள் கடற்போர் தத்துவங்களை அவன் தன்னைவிட அதிகமாக புரிந்து கொண்டதை நினைத்து பெரும் ஆச்சரியத்துக்குள்ளானான். உண்மை படைத்தலைவரே, இந்த விஷயங்களை நான் யோசிக்கவில்லை என்றும் கூறினான். ஆச்சரியம் குரலில் பிரதிபலிக்க இளைய பல்லவன் மீண்டும் தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு தானே தலையை இருமுறை ஆட்டிக்கொண்டான். அவன் தீவிர யோசனையில் இருக்கும்போது தலையிடுவது ஆபத்தென்பதை பலமுறை உணர்ந்து கொண்டுள்ள அமீர் அவன் பக்கத்தில் மௌனமாகவே நின்றான். பல வினாடிகளுக்கு பிறகு தனது ஈட்டி விழிகளை அமீரை நோக்கி திருப்பிய படைத்தலைவன், அமீர், விளக்குகள் தளத்தில் நன்றாக எரியட்டும், அணைந்த பந்தங்களையும் கொளுத்திவிடு என்று அமீர் சொன்ன யோசனைக்கு நேர்விரோதமான யோசனையை சொன்னான். இளைய பல்லவரே, நீங்கள் கூறுவது? மேலும் ஏதோ கூறப்போன அமீர் மீது இன்னும் பெரிய இடியை எடுத்து வீசிய இளைய பல்லவன், நம்மை தொடரும் மற்ற இரு மரக்கலங்களிலும் பந்தங்கள் கொளுத்தப்படட்டும், விளக்குகளும் எரியட்டும் என்று. அமீரின் முகத்தில் வியப்பு மட்டுமல்லாமல் எரிச்சலின் சாயையும் விரிந்தது. நாம் வருவது எதிரிகளுக்கு நன்றாக தெரிய வேண்டுமா என்று வியப்பும் எரிச்சலும் குரலில் துணிக்க கேட்டான் அவன். இளைய பல்லவன் பதில் தங்கு தடையின்றி வந்தது. மிக நன்றாக தெரிய வேண்டும் என்றான் அகூதாவின் உபத்தலைவனான பிரசித்தி பெற்ற இளைய பல்லவன். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும்? பாய்களை அவிழ்த்து சுருட்டிவிட வேண்டும். மரக்கலம் எப்படி துறையை நோக்கி போகும்? மாலுமிகள் துடுப்புகளை கொண்டு துளாவட்டும். அதுவரை பொறுத்த அமீர் அதற்கு மேல் பொறுக்காமல் துடுப்புகளை கொண்டு துளாவினால் கடல்புறா துறைமுகத்துக்கு அருகில் எப்பொழுது போகும் தெரியுமா என்று வினவினான். தெரியும், விடிந்து பல நாளிகைகளுக்கு பிறகுதான் போகும் என்றான் படைத்தலைவன். அப்பொழுதுதான் எதிரிகள் நம்மை கஷ்டமில்லாமல் எதிர்த்து அழிக்க முடியுமாக்கும் என்று இகழ்ச்சியுடன் வினவினான் அமீர். இளைய பல்லவன் மெல்ல நகைத்தான். எதிர்க்கவும் மாட்டார்கள், அழிக்கவும் மாட்டார்கள் என்று கூறினான் சிரிப்புக்கிடையே. அவர்களை மயக்க மந்திரம் வைத்திருக்கிறீர்களாக்கும். அமீரின் அந்த கேள்வியில் இகழ்ச்சி அதிகமாக ஒலித்தது. மந்திரமும் வைத்திருக்கிறேன், மருந்தும் வைத்திருக்கிறேன். சொன்னபடி செய் அமீர். நான் மருந்தை தயார் செய்துவிட்டு வருகிறேன். பிறகு உனக்கு மந்திரம் சொல்லித்தருகிறேன் என்று இளைய பல்லவன் கூறிவிட்டு விடுவிடு என்று அக்கிர மந்திரத்தை நோக்கி நடந்தான். இளைய பல்லவன் ஏதோ பெரும் திட்டத்தை வகுத்து விட்டான் என்பதை மட்டும் அமீர் புரிந்து கொண்டானே ஒழிய அத்திட்டம் என்ன என்பது அவனுக்கு புரியவில்லையாகையால் முகத்தில் மிகுந்த குழப்பத்துடன் இளைய பல்லவன் போவதை பார்த்து கொண்டே நின்றுவிட்டு பிறகு படைத்தலைவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றச் சென்றான்.
விடியற் காலைக்கு சற்று முன்பு அக்கிரமந்திரத்தில் இருந்து மீண்ட இளைய பல்லவன், மருந்தை தயார் செய்து விட்டேன், வா மந்திரத்தை சொல்லித் தருகிறேன் என்று அமீரை அழைத்தான். அமீர் அருகில் வந்ததும் காதோடு காதாக மந்திரத்தை நீண்ட நேரம் ஓதினான். மந்திரத்தின் சக்தி அளவிட முடியாததாயிருக்க வேண்டும். அமீரின் முகத்தில் அதுவரை இருந்த கலக்கம், குழப்பம், சோர்வு அனைத்தும் மறைந்தன. வெற்றிக்குறி பறந்துலாவியது. 6 அத்தியாயம் நிறைவு பெற்றது.